அனைவருக்கும் வணக்கம். இப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸ் ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ லாஸ்ட் ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. ஸோ 4600 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. எஸ்ஐபிசி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 4600. ஸோ த்ரூ அவுட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஓகே. ஸோ நம்ம அகாடமிலையும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அதே மாதிரி காலேஜுக்கு போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இல்லை மற்ற அகாடமியில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் ஓகே. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்தோம். இப்போது ஸோ அதனுடைய அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிகே. ஸோ ஜிகேயில் உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஐக்கும் சரி பிசிக்கும் சரி ஸோ 50 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜிகேவை எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50 எவ்வளோ மார்க் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அனலைஸ் பண்ணுறதுக்காக ஸோ முப்படை பயிற்சி மையம் வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜிகேயில் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸோ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல மார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டும் தான், ஸோ எல்லா கொஷின்ஸும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸோ ஃப்ரீ டெஸ்ட் வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்டினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீஸ்டார்ட். நிறைய பேர் எக்ஸாம் டேட் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரீஸ்டார்ட் அப்படின்ற வந்து பேர் வச்சுருக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா டைம் பக்கத்தில் இருந்தால் நம்ம சீக்கிரம் படிச்சிருவோம், கொஞ்சம் தாமதம் ஆச்சு அப்படின்னாவே நமக்கு சோம்பல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் திருப்பி என்ன பண்ணுங்கள், ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எஸ்ஐபிசி ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எவ்வளோ கொஸ்டின் அப்படின்னா வந்து ஸோ 120 கேள்விகள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ஜென்ரல் நாலேஜிலிருந்து தான் கேட்போம். ஓகேங்களா? ஜிகேயில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கும் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 120 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இதில் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா ஒரு கொஷினுக்கு வந்து எவ்வளோ மார்க் நெகட்டிவ் ஆகும் அப்படின்னா வந்து 0.33 மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஆகும். ஓகேங்களா? அதாவது 3 கொஷின் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக 120 கேள்வி இருக்குது, ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பதில் மட்டும் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பைலிங்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? போத் தமிழ் அண்டு ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முப்படை ட்ரைனிங் அகாடமியினுடைய ஆப். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இலவசமாக ஆன்லைன்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எழுதலாம். ஓகேங்களா? இது வந்து ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸோ அனைவருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயானது தான். ஓகேங்களா? ஸோ முப்படை ஆப்பில் முப்படை ட்ரைனிங் அகாடமியுடைய ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு எழுதணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த ஸ்லைட் இருக்குது அதில் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஆல் தான். ஓகேங்களா? ஸோ யார் வேணுமாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்கூல் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், சரி ஸ்கூலுன்றனே காலேஜ் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஸோ இவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஸோ ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த சண்டே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4/8/2024 கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஜூலை 2. ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சண்டேலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ டோட்டலாக எவ்வளோ கொஷின் அப்படின்னா வந்து 120 கொஷின்ஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கடுத்த வாரம் ஆகஸ்ட் 11 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஃபுல் டெஸ்ட் 120 கொஷின். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் 18 எக்கனாமி அண்ட் ஜியாகிரஃபி ஃபுல் டெஸ்ட் 120 கொஷின். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 25 ஆகஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபுல் டெஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 120 கொஷின். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1ஆம் தேதி உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபுல் டெஸ்ட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி பயாலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல் டெஸ்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஜென்ரல் அவேர்னஸ் ஃபுல் டெஸ்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அதுவும் எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 120 கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த உங்களுக்கு ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசியில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஷின்ஸ் கேட்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து நல்லபடியாக வந்து ஸோ எழுதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முப்படை ட்ரைனிங் அகாடமியுடைய ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்புக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ
இந்த எக்ஸ்ப்ளோருக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரீஸ்டார்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, முப்படைய ஆப்பில் போயிட்டு இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோருக்குள்ளே போங்க. எக்ஸ்ப்ளோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி காமிக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் காமிக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும், எப்படி இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் இந்த என்ரோல் நவ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நெக்ஸ்ட் பேஜ் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, என்னது ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷெடியூல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ரோல் நவ் அப்படின்றத கொடுங்க. ஸோ கொடுத்து முடிச்சிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேமெண்ட் 0 rupees தான் இருக்குது, 0 அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிடலாம். ஸோ 0ன்றது வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னாவே வந்துடும். அதற்கு அடுத்து கடைசியாக ஸோ டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வருது இல்லைங்களா, அந்த டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றத டிக் காமிக்கிறோம். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து இந்த டிக் வந்த உடனே பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டுறாதீங்க. அதற்கடுத்து இந்த ஆக்சஸ் கோர்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ RPFSIPC ரீஸ்டார்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமிக்கும். ஷெடியூல் எப்போது என்ன எந்தெந்த டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஷெடியூல் காமிச்சு இல்லைங்களா, அந்த ஷெடியூல் வந்துருக்கும். அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதில் இன்னொரு பெனிஃபிட் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு முழுக்க மேக்ஸிமம் எவ்வளோ பேர் எழுதுகிறாங்களோ அவங்களுடைய எல்லாருடைய மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேங்க் லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி முடித்த கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிடும் உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படின்றத ஸோ தெரிஞ்சிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிகேவை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்திக்கோங்க. ஏன் சார் செப்டம்பர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க அப்படின்னா வந்து மேபி செப்டம்பரில் தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது ஜிகேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டடி டைம் டேபிளாக இருக்கும். அதை படிச்சுட்டு அப்படியே டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஜிகேக்கு நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நல்லா பாருங்க. பார்த்து நல்லபடியாக படிங்க. படித்து இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எங்களுடைய வேண்டுகோள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ நல்லா படிங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.